நம்ம தலை தோனி ஆடுற ஐபிஎல் மேட்சை பார்க்குறதுக்காகவே ஹரிஷ் கல்யாண் இவானா சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ்னு ஒரு பெரிய நட்சத்திரப்பட்டாலுமே நேற்று ஸ்டேடியமில் இருக்காங்க அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்கு நேற்று நம்ம சென்னையில் ஐபிஎல் கிரிக்கெட் மேட்ச் பயங்கர செம்மையாக நடந்தது அப்படின்னே சொல்லலாம் நம்ம தலை தோனியோட கேப்டன்சியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி செம்மையாக விளையாடுனாங்க நம்ம தலை தோனியோட மேட்சை பார்க்கறதுக்காகவே தோனி இருந்து எல்ஜிஎம் படக்குழுவுக்கு ஒரு இன்விடேஷன் போயிருக்கு அந்த இன்வைட் மூலியமா நம்ம ஹரிஷ் கல்யாண் இவானா நதியானு எல்ஜிஎம் படக்குழுவும் நம்ம சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் சத்தீஷின் நிறைய செலிபிரிட்டிஸும் நம்ம தல தோனியோட மேட்சை நேராக பார்க்கறதுக்காக தங்களோட பயங்கரமான ஷூட்டிங் ஷெடியூலெலாம் விட்டுட்டு வந்து மேட்சை பார்த்துருக்காங்க நம்ம தலை தோனியும் அவங்களோட வைஃப் சாஷியும் ஒன்னா சேர்ந்து தோனி என்டர்டைன்மெண்ட்னு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த கம்பெனியோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி தான் எல்ஜிஎம் இந்த மூவியில் ஹரிஷ் கல்யாண் இவானா நதியா யோகி பாபுன்னு ஒரு நட்சத்திர பட்டாலுமே நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் தோனி என்டர்டெயின்மெண்ட் மூலியமாக எல்ஜிஎம் அதாவது லெட்ஸ் கெட் மேரிட் அப்படின்ற இந்த படத்தை நம்ம சாஷ் அண்ட் தோனி இருக்காங்க பயங்கரமான ஒரு லவ் சப்ஜெக்ட் மூவியாக இருக்க இந்த மூவியை ரமேஷ் தமிழ்மணி இயக்கிக்கிட்டு இருக்காரு இந்த சுச்சுவேஷனில் தான் எல்ஜிஎம் படக்குழுக்கு நம்ம தலை தோனியோட மேட்சை லைவாக நேரில் பார்க்கறதுக்காக பாஸ் கிடைச்சிருக்கு ஸோ அந்த பாஸ் மூலியமாக நம்ம ஹரிஷ் கல்யாண் இவானா நதியான்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க அண்ட் இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு பயங்கர வைரலாக போய்கிட்டு இருக்குது